வணக்கம் நண்பர்களே. பனை ஓலை கருக்கு மட்டை, அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இதை நம்ம கிராமத்தில் எப்படிலாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பக்கவாட்டில் அந்த கருக்கெல்லாம் வந்து சீவிடுவோம். அந்த கருக்கு பார்த்திங்கன்னா பற்கள் போன்ற வாழை விட மிக கூர்மையான பகுதி இந்த கருக்கு மட்டை. அதுக்கப்புறம் திருக்கவால், சங்குமல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக கொடூரமாக தாக்குதல் செய்யும் ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா, கிராமப்பகுதிகளில் இந்த மாதிரி அழகாக சீவிட்டு அதை வந்து கூழ்கின்றதுக்காக ஒரு துடுப்பாக பயன்படுத்துவாங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த பனை மட்டையில் நம்ம கூழ் கிண்டி அந்த கூழ் குடித்தோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். அது ஒரு காரணம். நாங்கள் வந்து பொதுவாக இதை வந்து கிரிக்கெட் பேட்டாக பயன்படுத்துவோம். ஏன்னா அழகாக சீவ முடியாத இதை அழகாக ஓரளவுக்கு பேட் மாதிரி வடிவமைச்சு அதில் தான் கிரிக்கெட் விளையாடுவோம். இதில் கிரிக்கெட் விளையாடும் போது கிடைச்ச சந்தோஷம் 10,000 ரூபா பேட் வாங்கி விளையாடும் போது கூட கிடைக்கல, ஏனோ தெரியல. இல்லாதவனுக்கு எதுவுமே சந்தோஷம் அப்படின்ற காலகட்டத்தில் இது வந்து நம்மளுக்கு பயன்பட்டுருக்கு. இது போலவே பேட்டு செஞ்சு சின்ன வயசில் நீங்களும் விளையாடி மகிழ்ந்திருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.